ஏ மங்களம், மங்களம், கேட்டி அந்த அநியாயத்தை, சீதாவுக்கு கல்யாணமா, துராப்பைய மாப்பிள்ள பாத்துருக்கானா, சட்டி சதாசிவம் பிள்ளை வீட்டுல கல்யாணமா? நம்ம சீதாவுக்கா? நீங்க மாப்பிள்ள பார்த்து இந்த வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் எங்கேயோ நடக்கு, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அடியே, எனக்கு வர கோபத்துல உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன். மங்களமா மங்களம்? அடியே, உன்னை வெள்ளச்சேல கட்டி அமங்கலியா பார்த்தா தான் என் மனசு ஆறும். கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் வெள்ளச்சேல கட்டினா நீங்க எப்படி பாக்குறது? ஆமா, ஆத்திரத்துல எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு தெரியாம நான் ஒரு அறிவு கட்ட போய. அப்பா, இப்பயாவது உன்னைய ஓச்சுக்கிட்டியே, அந்த ஏழ்மலையான் இன்னைக்குதான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கான். போதிலைங்க தயா, நான் அளவு கடந்த வருத்தத்துல இருக்கேன். உன்னோட கொண்ட பேச்சு ஏதாவது? ஆமா, உனக்கு நல்ல செய்திய கொண்டாந்துருக்கேன். சீதாவுக்கு கல்யாணமா? நம்ம சதாசிவத்தை சந்திச்ச அவர் உனக்கு ஒரு பத்திரிகை கொடுக்க சொன்னாரு. இந்தா, எனக்கும் பத்திரிகை கொடுக்க சொன்னாரு அந்த பெரிய மனுஷன். ஏங்க நான் ஆத்திரப்படுறேன்? நல்ல காரியம் நடக்கிறப்ப அறிவில்லாதவன்னா ஆத்திரப்படுவான். நீ அப்படியா பத்திரிகைய பாரு. ஜூன் மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள பேர் என்ன தெரியுமா? போதலிங்கம் போய் தர்மலிங்கம் மாமாரிடுச்சு. சமையல் யாரும் தெரியுமில்ல? நம்ம மாய உரம் கிட்ட ஐயர். அறவ நம்ம பழைய பட்டு இல்ல பட்டு, அதோட ஹஸ்பண்ட் செண்டால ரசம் வச்சா அது ரசமா? அந்த பச்சை கொத்தமல்லி கட்டை தூக்கி போட்டு ஒரு கிண்டு கிண்ணா, அது ருசியாது. பெருமாளே, கட்டின பொண்டாட்டியும் ஒட்டின நாக்குனாடா எனக்கு சரியில்லை. அப்ப நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கும் அந்த ரசத்துக்காகவாது பாத்திரத்தை அனுப்புற. உன் சௌரியம், நான் வரேன். மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, நீ ரொம்ப குடுத்து வச்சவ. சீதா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். பிரேமா, துரை நின்னு வரல? ஸ்டேஷனுக்கு இப்பதான் போன் பண்ணி கேட்டோம், ட்ரெயின் ஒரு மணி நேரம் லேட்டா. ஆனா முகூர்த்தத்துக்குள்ள எப்படி வந்துருவாரு? ராஜா, உன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து எல்லாம் காப்பாத்திருக்கேன். என் மானம் உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னது சரியா செய்தியில்ல, கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் சார். என்ன தவறு பண்ணோம்? நீதி அழைக்க வேண்டியவங்க அநியாயத்தை வந்துட்டீங்க. எப்படியும் பொண்ண கழுத்துல கட்டிடுவான். சீக்கிரம் வண்டிக்கு நேரம் ஆச்சு, புறப்படு. வாடா.
காரிக்கு தாலி கட்ட வந்துட்டான். அதான் அசிங்கய்யா, இது வரைக்கும் புள்ள தாச்சுக்கு எவனாவது தாலி கட்டியிருக்கானா? மானம் போறதுக்குள்ள போ வாடியே. சதாசிவா, கல்யாணமா? கல்யாணம் நடக்குமா? எனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான். ஒரு பாவம் அறியாத உனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான். நீ எதுக்காக சாகணும்? அவன மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் சாகணும். இல்ல இல்ல, நீங்க சாகக்கூடாது. என்ன போல ஆதரவு இல்லாதவங்களை ஆதரிக்க முன் வந்து உங்களை போல நல்ல இதயம் படுத்தவங்க செத்தா நாட்டுக்கு நஷ்டம். ஆனா நான் செத்தா யாருக்கு நஷ்டம்? பெண் இனத்துக்கே நஷ்டம். அந்த இனத்துக்கு கலங்கம் வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கற்ப காப்பாத்திக்கிறதுக்காக அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சு வரையே அறிவாளால வெட்டினேன். என் செயலை கண்டு நானே பூரிச்சேன். அதுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட அனுபவிச்சுட்டு பெருமையோட உயிர் வாழ்ந்திருப்பேன். ஒரு பெண்ணுக்கு இந்த தண்டனை கிடைச்ச பிறகு உயிர் வாழலாமா? இங்க தர்மம் நியாயம் தவறாத நீதிபதி, நீங்களே சொல்லுங்க. உண்மைதான், நான் நீதிபதி தான். இப்ப நானே நேரடியா உன்னை கேட்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்டது உண்மையில மட்டுமல்ல என் மேலையும் தான். இப்ப நீ தற்கொலை செய்திருக்கிறதால உண்மையில சுமத்தப்பட்டிருக்கிற களங்கம் போயிடுமா? இல்ல என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழி அவமானம் மறைஞ்சு போகுமா? சீதா, உனக்கு நல்லது செய்ய வந்த என்ன உலகத்து முன்னால குத்தவாளியா நிக்க வச்சுட்டு நீ மத்திர தப்பிக்க முடிவு பண்ணிட்டியே, இது நியாயமா? ஐயோ அம்மா, அழகுமா அழக. அந்த துரோகிய மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் ஆயுசு கூற அழனுமே தவிர நீ அழக்கூடாதுமா. பெண்மையே உருவான உன்ன களங்கப்படுத்துற அவனை தண்டிக்க மனித சட்டத்துல இடம்பட்டமா? குற்றவாளின்னு தெரிஞ்சு அவனை தண்டிக்க முடியாம இந்த நீதிபதியை செயலத்து நிக்கிறேன். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவன் நீதி தெய்வத்தால தண்டிக்கப்படுவான். நீதிக்கும் தர்மத்துக்கும் தலை வணங்கும் உங்க உயர்ந்த எண்ணம் எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் என்ன செய்யணும் அதையாக சொல்லுங்க. சீதா, நீ உயிரோட இருந்துதான் ஆகணும், நீ வாழ்ந்துதான் ஆகணும். நான் உயிரோட இருக்கலாம், நடப்படுமா? இனிமே நான் வாழ முடியுமா? முடியும் சீதா, முடியும். இறப்பால எதையும் சாதிக்க முடியாது, வாழ்ந்துதான் சாதிக்கணும். நீ குற்றவாளி இல்ல, உன் மேல சுமத்தப்பட்ட களங்க பொய் நிரூபிக்க வேண்டாமா? சமுதாயத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கு இல்லையே. ஆண் தவறு செய்தாலும் தண்டனை பெண்ணுக்கு தான். இல்ல சீதா, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை வாழ வைக்கிறேன். நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து இதே முகூர்த்தத்துல ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கிறேன். அது ஒரு நாளும் முடியாது. ஏன் முடியாது? நடந்த சம்பவத்துக்காக ஆண் வர்க்கத்தையே இழிவுபடுத்தி பேசாதே. என் மகனை போல துரோகிகளும் உண்டு, பிறத்தியாருக்காகத்தான் வாழ்க்கையே தியாகம் செய்கிற நல்லவங்களும் உண்டு. சீதா, என் மகன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? என்ன சீதா யோசிக்கிற? சொன்னா குழப்பமும் அதிர்ச்சியும் அடைய மாட்டீங்களே. இன்னைக்கு கிடைச்ச அதிர்ச்சி விடவா ஒரு பெரிய அதிர்ச்சியை வாழ்நாள்ல நான் சந்திக்க போறேன். சீதா, உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு சீதா, சொல்லு. சொல்லு சீதா. என்ன, நீங்களே மனைவியா ஏத்துக்கங்க. சீதா, நீ என்ன சொல்ற? ஏன் நீங்க கூட பயப்படுறீங்களா? உங்க நல்ல மனசு கூட நடுங்குதா? சீதா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு முன்னாலே எப்படி தலை நிமிந்து நடக்க முடியும் யோசிக்கிறீங்களா? இல்ல சீதா, இல்ல. என்ன நல்லா புரிஞ்ச உங்களுக்கே இவ்வளவு பயமும் அதிர்ச்சியும் இருக்கும் போது ஊரைய கலங்கப்படுத்தப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க? வேற எந்த நல்லவராவது முன் வருவாரா? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாத சீதா, இந்த சமுதாயத்தை கண்டு நான் பயப்படல. உன் வயசு
என்ன ஏன் வயசு என்ன இந்த வயசுல நீ எனக்கு மனைவியா? இதுல வயசுக்கு இடமே இல்ல. எவன் என் பேர்ல தீராத பழைய சுமத்தனானோ அந்த பழையில அவனும் பங்கு கொள்ளணும். அவன் வாயால என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டே ஆகணும். எனக்கு அவன் செய்த கொடுமைய போல இனி எந்த பெண்ணுக்குமே செய்ய முடியாதபடி அவன் திருந்தி ஆகணும். இதுதான் என் லட்சியம். என்ன யோசிக்கிறீங்க? உண்மைதான் சீதா, நான் பெத்த நல்ல பாம்பு கக்குன விஷத்தை நானே தான் குடிக்கணும். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. வா சீதா.